ஜோதிடம் கற்க கிரக அமைப்புகள் என்ன? ஜோதிடம் கற்க கிரக அமைப்புகள் என்ன? புதன் சுபத்துவமாக இருக்க வேண்டும், கூடுதலாக வலிமையாக இருக்க வேண்டும், சுபத்துவத்தோடு சேர்ந்து ஸ்தானபல வலிமையிலும் இருக்கணும், கண்டிப்பாக பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ஜோதிடம் கற்க கிரக அமைப்பு என்ன? புதன் மட்டுமே ஜோதிடத்திற்கு காரகர், குருவும் புதனும்னு சொல்லுவாங்க, தப்பு. அதை கூட நான் தெளிவாக சில ஏதோ ஒரு நூலில் எழுதியிருக்கிறேன். ஜோதிடமனும் தேவரகசியம் நூல்களில் வந்து குருவும் புதனும் கலந்துட்டாலே அவர் வந்து அர்ச்சகர் மாதிரியான ஆன்மீகத்தை போர்வியாக போர்த்தி கொண்டு ராம 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 துண்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய ரத்ராட்ச மாலையை அவர் போட்டுக்கிட்டு நான் சொன்னால் எதுவும் பலிக்கும் போ அப்படிங்கிற அமைப்பில் சொல்லக்கூடிய ஜோதிடராக வந்து விடுவார். ஜோதிடம் அப்படிங்கிறது பியூர் கணிதம், கணித சமன்பாடு. இதில் வந்து ஆன்மீகத்தை உள்ளே நுழைக்க வேண்டாம். உண்மையை நான் சொல்லப்போனால் ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் இருக்கக்கூடாது. ஜோதிடர் கடவுள் அல்ல, ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் தேவையில்லை, கணித பலிதம் தான் இருக்க வேண்டும். இது சமன்பாடு, கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு ஏன் நீங்கள் நாலு 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 எட்டுன்னு சொன்னாலும் நாலு நாலு எட்டு தான், நான் நாலு நாலுன்னு எட்டுன்னு சொன்னாலும் நாலு நாலு எட்டாக தான் வரணும். இதில் வந்து நான் எட்டுன்னு சொன்னால் பலிக்குது, நீ எட்டுன்னு சொன்னால் பலிக்காது அப்படின்றதெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஆகவே காலம் காலமாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை நான் மறுப்பது போலவே இங்கே ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் அவசியமே இல்லை, எந்த ஒரு ஜோசியருக்கும் வாக்கு பலிதம் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு கணித அறிவு கண்டிப்பாக வேண்டும். ஆகவே ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தில் கலப்பற்ற புதன் ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்க வேண்டும். இப்போ சுபத்துவம்னாலே குருவின் கலப்பு வந்துடுமே ஐயா, சுபத்துவம்னா சுக்கரனோடு சேர்ந்துருவாரே, குருவோடு சேர்ந்துருவாரே, சுக்கரனோடு அவர் சேரலாம், தப்பில்லை. ஆனால் குருவோடு எப்பொழுது அவர் இணைகிறாரோ பார்க்கிறாரோ அந்த ஜோதிடர் அந்த நிலையில் என்னவாக இருப்பார்னா, ஆன்மீகத்தையும் கலந்து கொண்டு, அதே நேரத்தில் எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது, ஆன்மீகத்தையும் கலந்து கொண்டு நான் சொன்னால் பலிக்கும் போ அப்படின்ற ஜோதிடர்களில் கூட சில பேர் வந்து நான் சொல்வது பலிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் கணிதத்தோடு இணைந்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜோதிடமே குழப்பம்தான், காம்பினேஷன்ஸ் தான். ஆகவே கலப்பற்ற புதன் இருக்கின்ற ஒருவர் வந்து அதி உன்னத கணித அறிவுள்ள ஜோதிடராக இருப்பார். ஆக ஜோதிடம் கற்க கிரக அமைப்பு என்ன? ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு இரண்டாம் இடத்தோடும் தொடர்பு கொள்ளணும். அவருக்கு பாவம் சம்பாத்தியம் வருதான்னு பார்க்கணும்ல. வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ள சொல்லலை, இரண்டாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஹாபியாக பார்க்குறவங்க என்ன இருந்தாலும் வந்து ஒரு முழுமையாக கற்றுக்க முடியாது. ஆனால் முழு மூச்சாக இருக்கிறவர்கள் 24 மணி நேரம் இதுதான் எனக்கு சோறு போடுது, வேறு வழி இல்லை, இதுதான் எனக்கு சோறு போடுதுன்னா சிந்தனை அதிலேயே தானே இருக்கும். ஏன்னா சாப்பாடு எது போடுதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ சாஃப்ட்வேர் சாப்பாடு போடுதுன்ற போது சாஃப்ட்வேரில் தான் மனம் தன்னை எறியாமல் ஒரு 70-80% சிந்தனைகளை செலுத்தும். சாஃப்ட்வேருக்கும் புதன் தான், ஜோதிடத்திற்கும் புதன் தான், ஆனால் பாவகங்கள் வேறு. அதாவது கன்னி சாஃப்ட்வேருக்கானது, மிதுனம் ஜோதிடத்திற்கானதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஜோதிடம் கற்க முழுமையான கிரக அமைப்புகள் என்ன? புதன் சுபத்துவமாக இருக்க வேண்டும், நேரடியாக புதன் குருவின் வீட்டில் இருக்கக்கூடாது, இது குருவோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடாது, மறைமுகமாக தொடர்பு கொண்டிருக்கலாம். நிறைய ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், நிறைய பழைய ஜோதிடர்களுடைய ஜாதங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், பேர்லாம் சொல்ல விரும்பலை. என்னை கேட்ட வரைக்கும் ஜோசியருங்க வேற மாதிரி இருக்கு, நிறைய ஜோசியருங்க இங்கே கடவுளாக தான் நினச்சிக்கிறாங்க. ஒரு ஜோதிடர் பலன் சொல்வது எப்படி என்று சொல்லி கொடுக்குன்ற இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஜோதிடர் தடுமாறுகிறார். அந்த இடத்துல என்ன தெரியுமா அவர் மாணவருக்கு சொல்கிறார், அந்த மாணவர்கிட்ட பலன் தெரியாத போது என்ன மனசில் நினச்சிக்கோ உனக்கு பலன் வந்துடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் சும்மா உட்டாலட்டி. பலன் சொல்லும்போது கணிதத்தை நினச்சா தான் வரும், குருவை நினச்சா பலன் வராது. குரு ஒன்றும் கடவுள் இல்லை, குருவும் ஒரு கணித அறிஞர் தான். ஆக கணித அறிவிற்கு காரகமான இந்த கணித சமன்பாடுகளை உணரக்கூடிய புதன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம் முறையான நீச்ச பங்கம், முறையான நீச்ச பங்கமும் ஒரு வகையில் அதீதமான ஸ்தானபலம் என்கின்றதன் அடிப்படையில் குருவோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் மறைமுகமாக குருவோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக அதிக வலிமையான நிலைமையில் இருக்கின்ற போது, இப்போ இதெல்லாம் சொல்ல போனால் நிறைய பேருக்கு என் மாணவர்களுக்கு ஏன் ஜாதகம் ஞாபகம் வந்துடும், இவர் ஜாதகத்தை இவர் சொல்கிறார் யான்ட்டு. இன்னும் அதுதான், நான் எனக்கும் ஓரளவுக்கு ஜோசியம்தான் பிழப்புன்னு ஆகிப்போச்சு. இளம் வயதிலிருந்தே ஜோதிடத்தை தவிர வேறு என்றும் ஆர்வம் இல்லை. இன்றைக்கு நடனா முழுக்க முழுக்க 100% ஜோதிட அமைப்புகளே வந்தாச்சு. ஆக ஜோதிடம் கற்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த இந்த இப்போ வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த லைவில் இருக்கிறீங்க,
1,00,000 2,00,000 பேர் இந்த இதை பார்க்க போகிறீர்கள்னா, இந்த வீடியோ பார்க்கின்றவர்கள், இந்த வீடியோவை கற்கும் நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அனைவருடைய ஜாதகத்திலும் புதன் நான் சொல்லுகின்ற வலிமையோடு இருப்பார். என்ன அது? ஏற்ற இறக்கங்களோடு இருப்பார். ஒருவருக்கு ஆட்சியாக இருப்பார், ஒருவருக்கு உச்சமாக இருப்பார், ஒருவருக்கு நீச்ச பங்கமாக இருப்பார், ஒருவருக்கு நட்பு வீட்டில் இருப்பார், ஒருவருக்கு குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருப்பார், ஒருவருக்கு கூடுதலான அறிவு சுபத்துவத்தோடு இருப்பார். ஆகவே இந்த அவையில், இந்த நேரத்தில், இப்போது என்னுடைய நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் புதன் சுபத்துவமாக இருக்கின்றது என்பது உங்களுக்கே அறியும். ஆகவே அதுவே புதன் சுபத்துவமாக 2 10 ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு ஸ்தானபலத்தோடு இருக்கின்ற நிலைமையில் அவருக்கு பூரணமான நல்ல ஜோதிடம் அந்த பலத்தின் அளவிற்கேற்ப வரும். ஒருவேளை சுபத்துவம் குருவால் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர் ஆன்மீகத்தையும் சேர்த்து கலந்து கொண்டு அர்ச்சகராகவும் இருந்து கொண்டு ஆன்மீக தொடர்புள்ளவராகவும் இருந்து கொண்டு ஓரளவிற்கு கணிதத்தை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை, மற்ற அமைப்புகளை இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய வாக்கு பலிக்கும் என்கின்ற தன்மையில் சொல்லக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஜோதிடம் கற்கக்கூடிய அமைப்பு என்பது முழுக்க முழுக்க புதன் சுபத்துவமாக 2 10 ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதுதான் வந்து உண்மை.